18 வருஷம் அரசியலும் 35 வருஷம் சினிமாவில் தட்டி கேட்குற ஒரே நடிகர் ஒரே தலைவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். கேப்டனாக அவர் மோசமான ஆள் யாருமே சொன்னது கிடையாது. கேப்டன் நல்ல மனிதன், பாவம் அவர் உடம்பு சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு யாருமே கேப்டனை இதுவரைக்கும் வந்து அவர் மோசமான ஆள் சொன்னதே கிடையாது. ஜட்ஜ் பண்ணுவார் அவர், ஆளை பார்த்த உடனே இவர் வந்து இப்படி இருப்பார், இவர் உண்மையை பேசுவார், இவர் போய் போய் பேசுவார், இவர் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு ஆளை பார்த்த உடனே சொல்லுவார். அதே லுங்கி பண்ணி ஷர்ட்டோடு அப்படியே போனாராம், போய் ஸ்பாட்டில் போய் ஒரு ஆளாக நின்று அவள் அஞ்சு பேரையும் அடித்து விரட்டி, எங்கள் அதர் ஸ்டேட்டு எங்கள் லாங்குவேஜ் பிரச்சனை, அங்கே போய் நின்று அதான் சொல்கிறேன் நான் போல்டான ஆள். நீங்கள் வந்துட்டு விஜயகாந்த் சார் நடிகராகவும் பார்த்துருக்கீங்க, கூட நடிச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு ஜானர். இந்த பக்கம் பண்ணால் அவரோட அரசியல் ஜேர்னிலையும் வந்து நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு நடிகராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் சார் எப்படி, ஒரு அரசியல்வாதியாக ஒரு முடிவு எடுக்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ராங் அவர்? இல்லை ஆக்சுவலாக வந்து நடிகராக இருக்கும்போது ஜாலியாக இருப்பார் அவர். நான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கிறேன். அவர் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவார்னா சேரில் உட்கார மாட்டார், இந்த கேமராவோட ரெண்டு அடி ஸ்டூலில் தான் ஒரு தேங்காய் போட்டு டர்க்கி டவலில் போட்டு உட்காந்துட்டு அப்படி நிமிந்தாப்பில் உட்காந்துட்டு இருப்பார். 2005 வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆரம்பிச்சிட்டார். 2006 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சேஞ்ச் வருது, எனக்கே தெரியுது, நானே பார்க்குறேன். ஏன்னா நம்ம நடிகராக இருக்கும்போது பார்த்துருக்குறோம், அது 1 இயரில் அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஆனதுக்கப்புறம் அது அப்படியே கம்மியாகுது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அந்த விளையாட்டுத்தனங்கள் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாகி என்ன ஆகுதுன்னா ஒரு சீரியஸ்னஸ் வருது, ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ள ஒரு லீடருக்குள்ள ஒரு விஷயங்கள் அத்தனையுமே வருது. ஸோ வந்து கரெக்டாக பேசுறது, ஜட்ஜ் பண்ணுவார் அவர், ஆளை பார்த்த உடனே இவர் வந்து இப்படி இருப்பார், இவர் உண்மையை பேசுவார், இவர் போய் போய் பேசுவார், இவர் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு ஆளை பார்த்த உடனே சொல்லுவார். சினிமாவில் வந்து அது ஈஸியாக எடுத்துக்குவார், பட் அரசியலில் வந்து எல்லாமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தார். ஓரளவு அந்த 2011 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது, பட் 2014 பிறகு வந்து சில சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2014 அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பொலிட்டிக்கலில் வந்து நிறையா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. பட்டு இனிமேல் வரும் அந்த அரசியலில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம மேடு இருந்தால் பல்லாம் இருக்கும், ஒரு ஏத்தம் இருந்தால் இறக்கம் இருக்கும் சொல்லுவார், அதே மாதிரி ஒரு ஏத்தங்கள் வரும் அது. ஸோ அதே மாதிரி அவர் இந்த நடிகர் சங்கல் தலைவராக இருந்தப்போ அங்கே இருந்த கடன்கள் ஆகட்டும் பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி நடிகர் சங்கத்தை வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தார். அவரோட அவர் இருந்த டைம்ல தான் வந்து அது பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம் நடிகர் சங்கம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கு இருக்கு, அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு நடிகர் நண்பர் ஒருத்தர், ஒரு குமரேசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்துட்டு சீரியல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் மாதிரி எங்களை வந்து ஊட்டிக்கு ஒரு ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டாங்க, கார்த்திக் சார் வந்து ஹீரோ அதில், நாங்கள் எங்களை கூப்பிட்டு போன ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் எங்களை நான் போய் உட்காந்துட்ருக்குறோம் ரூம் தரல, நாங்கள் ரிசப்ஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம், சாப்பாடும் தரல, நாங்கள் காலையில் போயிட்டு அடுத்த நாள் தான் ஷூட்டிங்கு, பட் நாங்கள் வந்துட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தோம், சாப்பாடும் தரல, ரூமும் தரல, அப்புறம் நாங்களாக போய் சாப்பிட்டோம், பார்த்தோம் எனக்கு சரியாக வரல, நான் விஷயமா நைட்டு சொல்லாமல் விடாமல் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னோடனே இவர் கிளம்பி சொல்லாமல் வந்தோடனே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து யூனியனில் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் படத்துக்கு கூட்டம் தான் அவர் சொல்லாமல் கிளம்பிட்டார் அப்படின்னோடனே நடிகர் சங்கத்தில் கேப்டன் வந்து இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அப்போது கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இல்லை கேப்டன் நாங்கள் போனோம், எங்களுக்கு சரியாக ப்ரொவைட் பண்ணல, ரூமு தரல, சாப்பாடு தரல, நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னோடனே அவர் அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது, உடனே ஃபோன் போட்டு அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் போட்டாரான், ஃபோன் போட்டு திட்டிருக்காரு, யோ என்னையா ஒரு நடிகர் வந்தாங்கன்னா ஒரு தயாரிப்பாளரை நம்பி தான் வர்றாங்க, அவங்க கையில் காசு வச்சுருப்பாங்களோ காசு இல்லையோ தெரில, ஆனால் தயாரிப்பாளர் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ரூம் கொடுக்கணும்ல, நீங்கள் வந்து பண்ணதும் சரியா, நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவர் முன்னாடியே வந்து ஃபோனை போட்டு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டுட்டு நான் இப்போ இன்றைக்கி அனுப்பி வைக்கிறேன், ஒழுங்காக சாப்பாடு கொடு, ஒழுங்காக ரூமை கொடு, முக்கியமாக ஒழுங்காக காசையும் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட சொன்னாரான், குமரேசன் சார்கிட்ட சொன்னாரான், இப்போ இந்த மாதிரி தயாரிப்பாளர்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, பொண்டாட்டி தாலியை வச்சு நிலத்தை வித்து வீட்டை வித்துலாம் வந்து படம் எடுக்கிறாங்க, ஸோ நீ ஒரு நாள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கூட வந்திருக்கலாம், சரி இனிமேல் வந்து எல்லாமே சரியாக பண்ணிடுவாங்க, அவருக்கு கூட இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். இதுதான் தலைவர். நடிகர் சங்கம் ஆகட்டும் தயாரிப்பாளர் சங்கம் ஆகட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நின்று செய்யணும். பட் இப்போ இருக்கிற நடிகர் சங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அதில் உறுப்பினராக இல்லை, இருந்தாலும் அதை நம்ம இருந்தால் சொல்லலாம்,
இருந்தாலும் நம்ம வந்து செவி வழி கேட்குறதில் சொல்கிறோம் வந்துட்டு பிரச்சனைகளை இருந்து சரியாக யாருமே தீர்வு காண மாட்டுக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம நடிக்க போகும்போது அங்கே நடிகர் சங்கத்தில் உள்ள மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, கேப்டன் இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு நடிகர் சங்கத்தில் உள்ள மெம்பர்ஸுக்கு வந்து தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமாம், ஏன்னா எங்கள் நடிகர் சங்கத்தில் பணம் இல்லைன்னா கூட அவர் கை காசை போட்டே வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் லாஸ்ட் டிவிக்கு ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், சன் டிவி தாலாட்டுன்னு ஒரு சீரியல், அதில் உள்ள நடிகர் சங்கத்தில் உள்ள ஒரு மெம்பர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் பேர், அவர் இந்த விஜய் சார் படத்தில் கூட ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார், சர்க்காரில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் சொல்லிகிட்டு இருந்தார் மாதிரி நடிகர் சங்கத்தில் எங்களுக்கு வந்துட்டு கேப்டன் இருக்கும்போது அது வந்து ஒரு தனி பொற்காலம், பணம் வந்து எங்களுக்கு வரட்டாக கூட புடிசட்டை சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருவார், அதே மாதிரி தீபாவளி பொங்கல் ஆட்டம் புது ட்ரெஸ் கொடுத்துருவார். இந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு அவராக சொன்னது. இது செவிவெளி கேள்வி தான், ஏன்னா நம்ம வந்து நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால் நம்ம வந்து ரொம்ப உள்ளே இருந்தோம்னா நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். ஸோ வந்து அவர் வந்து ஒரு நடிகராக இந்த விஷயங்களும் பண்ணியிருக்கிறாரு, அரசியலில் வந்தும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எந்த ஒரு பொதுமக்களை எடுத்தாலும் கேப்டனாக அவர் மோசமான ஆள்னு யாருமே சொன்னது கிடையாது, கேப்டன் நல்ல மனிதன், பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவர் மோசம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாடு முழுதும் ஷூட்டிங் ஆகட்டும் மீட்டிங் ஆகட்டும் எல்லா பக்கமே நான் போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே கேப்டனை இது வரைக்கும் வந்து அவர் மோசமான ஆள்னு சொன்னதே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கேப்டன் நடித்தது அரசியல் பயணம் நிறைய சொன்ன, இதை தாண்டி நீங்கள் நடித்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நாங்கள் கேப்டனை தான் சொல்லுவோம். எங்களுக்கு பிடிச்ச நடிகர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப்டன் தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்கள் பிளட்லேயே வந்து கேப்டன் தான் இருக்கோம். ஏன்னா அதாவது ஒரு சக மனிதனுக்கு ஒரு சக நடிகருக்கு பிரச்சனைன்னு வந்தால் குரல் கொடுக்குறாங்கன்னா அவர் தான் வந்துட்டு நல்ல மனிதர். ஏன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா பார்த்துருக்குறோம், நிறைய ரெண்டு மூணு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பிரச்சனை வந்ததுன்னா சில ஹீரோஸ்லாம் முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க வேலை அப்படி இது நம்ம வேலை கிடையாது அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, வாலண்டியாக உள்ளே இறங்கி வந்து பேசுவார். நானே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏழை ஜாதின்னு ஒரு படம் பெங்களூரில் ஷூட்டிங் போட்டுருக்கு, அப்போது வந்துட்டு இவர் ஹீரோ, ஜெயபிரதா மேடம் வந்து ஹீரோயின். ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மணிக்கு பேக்கப் ஆனோன்னே ஜெயபிரதா அவங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸரு அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 லேடிஸ் வந்து பர்ச்சேஸுக்காக பெங்களூர் போயிருக்கிறாங்க, அது பெங்களூர் மார்க்கெட் போயிருக்கிறாங்க. போன இடத்துல வந்து ஒரு 4-5 பேர் ஜென்ஸ் வந்து இது இவங்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு அப்போ செல்ஃபோன் கிடையாதுல, லேண்ட்லைன்லேருந்து எங்கேயிருந்து ஃபோன் பண்ணி இவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க ரிசப்ஷனில் உள்ளவங்க ஃபோன் பண்ணோன்னா அப்போ இந்த அம்மா பேசுகிறாங்களா, இங்கே சினிமாக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க உள்ளருக்கு. இவர் அப்போ தான் கரெக்டாக வந்து கேப்டன் வந்து கிராஸ் பண்ணி ஷூட்டிங் முடிச்சுட்டு லுங்கியும் சட்டையும் கூட அப்படி போகிறார் உள்ளருக்கு. அது இல்லை ஹீரோ சார் அப்போ தான் போகிறாரு அப்படின்னோன்னா அப்போ கூப்பிடுங்கன்னொன்னா அப்போ கேப்டன் வந்து இது மாதிரி ஃபோனில் உங்களை கூப்பிட்றாங்கன்னா இவர் ஃபோன் எடுத்து யார் என்னன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஜெயபிரதா பேசுகிறேன், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணிகிட்ருக்கிறாங்க எங்களை விட மாட்டுக்காங்க அப்படின்னு அதே லுங்கி பண்ணி ஷர்ட்டோடு அப்படியே போனாராம். போய் ஸ்பாட்டில் போய் ஒரு ஆளாக நின்று அவள் 5 பேரையும் அடித்து விரட்டி, எங்கள் அதர் ஸ்டேட்டு ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை, அங்கே போய் நின்று அதுதான் சொல்கிறேன் நான் போல்டான ஆள் தைரியமாக தப்புன்னா தட்டி கேட்குறாள், அது வந்து சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எதாக இருந்தாலும் தப்புன்னா தட்டி கேட்குற தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த தலைவர்களில் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சினிமா அனுபவத்தில் 35 வருஷம் எனக்கு சினிமா அனுபவம், அரசியல் இடமும் எனக்கு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கேப்டனோட ட்ராவல் பண்ணி அந்த கட்சியில் வந்து 18 வருஷம் அரசியல் இடமும் 35 வருஷம் சினிமாவில் தட்டி கேட்குற ஒரே நடிகர் ஒரே தலைவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான்.